பொதுவாக தாய்லாந்து, இந்தோனேஷியா, துபாய், பிலிப்பைன்ஸ் இப்படி பல நாட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மசாஜ் எல்லாமே நம்ம சென்னையில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அட ஆமாங்க, இதுக்காக வெளிநாடுலாம் போக தேவையில்லை. சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஈஸ்பா வந்தால் மட்டும் போதும். நம்ம உள்ளே வந்துட்டு ஒரு ரூமை ஓப்பன் பண்ணோம்னா துபாய்க்கு போன மாதிரி இருக்கும், இன்னொரு ரூமை ஓப்பன் பண்ணால் தாய்லாந்துக்கே போன மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த ரூம்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாலி, பிலிப்பைன்ஸ். ஸோ இந்த மாதிரி பல நாட்டுக்கு பாஸ்போர்ட் இல்லாமலே வந்து பறக்கிற மாதிரி இருக்கும். அப்படி என்னதான் இருக்கு இங்க? உள்ள வரும்போதே ஏதோ ஒரு தங்க கோயிலுக்கு உள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இவங்களோட வரவேற்பே வந்து சொல்லவே வேணாம், மெய் சிலிர்த்துறோம். இங்க இருக்கக்கூடிய மசாஜ் ரூம் பொறுத்தவரையிலும் துபாயில புர்ஜ் அல் அரப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-star ஹோட்டல் இருக்கு. அதோட தீம்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாமே கோல்டலியே தக தகன்னு மின்னும், கூடவே சூப்பரான ஜகூசியும் வந்து இருக்கும். நம்மளுக்கு பசிச்சா ஜூஸு, நட்ஸு, சாக்லேட்டு இதெல்லாமே வந்து வச்சிருப்பாங்க, ஃப்ரீயாகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததா தாய்லாந்தில் இருக்கக்கூடிய குகை மாதிரி வாட்டர் ஃபால்ஸோட ஒரு ரூம்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் தாய்லாந்தில் 2500 வருட பழமையான புத்தர் கோயில் வந்து இருக்கு, அந்த கோயில் மாதிரியே இங்கே வந்து ரூம்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க, கூடவே ஜகூசியும் இந்த ரூம்ல வந்து இருக்கு. இந்த மாதிரி விதவிதமாக எக்கச்சக்கமான ரூம்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. இங்கே மசாஜை பொறுத்தவரையிலையும் தாய்லாந்தோட ட்ரெடிஷனல் மசாஜ், ஆயில் மசாஜ், ஹெர்பல் பேக் மசாஜ், எரிமலை கற்களை வச்சு ஹார்ட் ஸ்டோன் மசாஜ், சால்ட் அண்ட் ஹனி மசாஜ், ஆலிவேரா மசாஜ், சவுண்ட் தெரப்பி, வெயிட் லாஸ் பண்றதுக்காக வாழை இலையை வச்சு ஸ்க்ரப் மசாஜ், இப்படி எக்கச்சக்கமான மசாஜ் வந்து இருக்கு. மசாஜ் பண்ணிக்கிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்கு பபுள்ஸ் ஜக்கூசி, மில்க் ஜக்கூசி, ஆலிவேரா மூலிகை பாத்டப் குளியல், வாட்டர் ஃபால்ஸ் குளியல், சோனா பாத், இப்படி ஏகப்பட்டதா சொல்லிக்கிட்டே போலாம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஈஸ்பாக்குள்ள தான் வந்து நம்ம இருக்கோம். நம்ம வந்து ஆல்ரெடி மேடவாக்கம் ஒரகடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு அங்க வந்து மசாஜ் பண்ணிட்டு அது எப்படி இருந்தது அப்படின்றத வீடியோவா அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை வந்து கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. சோ ஈஸ்பாவோட 3வது பிரான்ச், அதாவது பிரம்மாண்டம் இல்ல மிக பிரம்மாண்டமா வந்து இங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. வேற வேற நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தீம்ல இங்க வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்க முடியும். அப்படி எந்த நாட்டோட தீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, இங்க என்ன மாதிரியான மசாஜ் எல்லாமே வந்து இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் ஒரு சில மசாஜ் எல்லாமே வந்து இங்க பண்ணிக்க போறேன். இதை பத்தின டீடைல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க அப்படியே நம்ம உள்ள போயிடலாம். சென்னையில அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய திருமங்கலம் மெட்ரோக்கு பக்கத்து பில்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்பாவோட 3rd பிரான்ச் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. லிப்ட ஓபன் பண்ணி 1st ஃப்ளோர் நம்ம போய்டணும். லிப்ட் ஓபன் ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புத்தர் சிலை வந்து இருக்கும், அந்த இடத்துல இருந்தே நமக்கு வந்து தாய்லாந்தோட வைப் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மெயின் கதவை நம்ம பாக்கும்போது தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலோட கதவு மாதிரியே வந்து அவ்வளோ நேர்த்தியா நுணுக்கமா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து செதுக்கி இருக்காங்க. கதவை ஓபன் பண்ணி உள்ள போனதும் நம்மள வரவேற்பாங்க. உள்ள ரிசெப்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஏதோ தங்க கோயிலுக்குள்ள வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து வந்துரும். இது தங்க கோயில் மட்டும் இல்லங்க, தங்க சொர்க்கம்னே வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நீங்க தங்க சொர்க்கத்தை பார்த்திருக்கீங்களா? இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பாப்பீங்க. ரிசெப்ஷன்ல நம்ம உட்கார்ந்ததும் டேப் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இங்க என்ன மாதிரியான பேக்கேஜ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு காஸ்ட், இத பத்தின டீடைல் எல்லாமே வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு பேக்கேஜை செலக்ட் பண்ணிட்டு நம்ம அங்க உட்கார்ந்தோம். சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. சோ கூடவே தமிழ், இங்கிலீஷ்னு நியூஸ் பேப்பர் நிறைய வச்சிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த சேர் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரண்மனையில் இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு வந்துடும். உடனே அவங்க ஆமாங்க, இது ராஜாவோட சேர் தான், ராஜா மாதிரியே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட ட்ரெஸ்ஸு, கிரீடம், நகை இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்து போட்டுட்டு வர சொன்னாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம போட்டுட்டு வந்து அங்கே உட்கார்ந்த உடனே வந்து 2 பணிப்பெண்கள் வந்து நம்மளுக்கு விசிற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ராஜா மரியாதை தான். நீங்கள் கப்புள்ஸாக வந்தீங்க அப்படின்னா ராஜா ராணி ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டுக்கிட்டு ஒரு நிஜ அரண்மனையில் ராஜா ராணியாக உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு வெண்கல பாத்திரத்தில் வெதுவெதுப்பான தண்ணியில் லெமனு, பூவு, வேப்ப இலை இதெல்லாமே போட்டு எடுத்துட்டு வந்து நம்ம காலை அதில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டாங்க. நம்மளுடைய காலை வந்து சுத்தமாக கழுவி தொடச்சிட்டு உள்ள யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செப்பலை வந்து நம்மளுக்கு போட்டு விட்டுட்டாங்க. அந்த ராஜாவோட ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பல நாட்டோட தீமில் ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே முதல்ல நம்ம போய் சுற்றி பார்த்துடலாம். அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போன ரூம்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் புர்ஜ் அல் அரப் அப்படின்னு சொல்லிட்டு 7-star கேட்டகரியில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அதோட தீமில் தான் வந்து இருந்தது. உள்ளே பார்க்கும்போது கப்புள்ஸாக நம்ம மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பாத்ரூமு டாய்லெட்னு தனித்தனியாக இருந்தது. பாத்ரூமாக இருக்கட்டும், டாய்லெட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷிங்கில் தக தகன்னு மின்ன ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய அந்த கைப்பொடி, செவரு, தரை எல்லாமே வந்து தங்கத்தில் இருக்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. டாய்லெட் போனால் கூட நம்ம தங்கத்தில் இருக்க
இருக்கக்கூடிய டாய்லெட்ல போனோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்துடும். பார்த்துக்கங்க, உள்ளவே ஷவர் ஜெல்லு, ஷாம்பு, நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நாறு, பட்ஸ், சீப்பு எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. பக்கத்தில் சூப்பரான ஒரு ஜகுசியும் இருந்தது. கப்புள்ஸாக உட்காந்து குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஜகுசி ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த ஜகுசியில் தான் வந்து நம்ம அடுத்ததாக குளிக்க போகிறோம். ஸோ அதை பற்றி அடுத்ததாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பொதுவாக நம்ம இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து அதாவது நட்ஸு, அதுக்கப்புறம் லேஸு, ஜூஸு, இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. நம்ம எது தேவையோ அதை சாப்பிட்டு போகும்போது பில் கொடுத்துட்டு நம்ம வெளியே போயிடணும். இங்கே வந்து நம்ம எது வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து பே பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான், ஃப்ரீ தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவல் வார்மர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கிற டவலில் நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா உத்தரம் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கடுத்து தான் வந்து ஒரு குகை ரூமுக்குள்ளே தான் நம்ம வந்து போனோம். உள்ளே வரும்போது அந்த குகைக்குள்ளே வரணும் அப்படிங்கிற அந்த வைபோடு வரணுன்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மரப்பாலத்தில் நடந்து வந்தால் என்ன ஒரு ஷேக்கிங் ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மலையை குடைஞ்சி கட்டின அந்த குகைக்குள்ளே இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணும். ஸோ உள்ளவே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. இங்கே வந்து கப்பல்ஸ் மசாஜும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த குகைக்குள்ளேயே வந்து பாத்ரூமும் வந்து இருக்குது. அந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் 2500 வருட பழமையான ஒரு புத்தர் கோயில் வந்து இருக்குது. அந்த கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இங்கே தத்ரூபமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய புத்தர் சிலை இருக்கு. அதுக்கு பின்னாடி செவுத்துல சின்ன சின்ன புத்தர் சிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா செதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த பழைய செவுத்துல ஒரு போதி மரம் முளைச்சி வெளியே வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த போதி மரத்துக்கு கீழவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜகுசியும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க நம்ம குளிக்கிறதுக்கு. புத்தருக்கு போதி மரத்தடியில ஞானம் கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இங்க வந்தோம் அப்படின்னா இந்த போதி மரத்தடியில இருக்கக்கூடிய ஜகுசியில குளிக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு மன நிம்மதி வந்து கிடைக்கும். புத்தர் மாதிரியே வந்து தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இது தவிர சோனா பாத்து, விச்சி ஷவர் அப்படின்னு சொல்லிட்டு பல டைப்ல இங்க வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ரூம்ஸ் வந்து இருக்கு. சோ இத பத்தி எல்லாமே ஒவ்வொன்றா தெளிவா நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பண்ணிக்கிட்ட மசாஜ் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்தோட ட்ரெடிஷனல் மசாஜ் தான் வந்து நான் பண்ணிக்கிட்டேன். இதுக்காகவே ஒரு ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சோ அதை போட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பெட் மேல நம்ம படுத்தோம் அப்படின்னா மசாஜ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த தாய்லாந்தோட ட்ரெடிஷனல் மசாஜ் நம்ம பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து கடக் முடக் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வர்றது நம்மளுக்கு நல்லாவே வந்து கேட்கும். இந்த தாய்லாந்தோட ட்ரெடிஷனல் மசாஜ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் யூஸ் பண்ணுற ஒரு சில மூலிகைகளை வச்சு தயாரிக்கக்கூடிய அந்த ஆயிலை பயன்படுத்தி நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய கை, காலு, தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வந்து ஆயிலை வச்சு நம்மளுக்கு வந்து மசாஜ் பண்ணாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலையும் இந்த ஆயில் மசாஜ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆயில் மசாஜ் பண்ணி முடிச்சதும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக வந்து நம்மளுக்கு இருக்கும். அடுத்ததாக ஹெர்பல் பேக் மசாஜ் வந்து நம்மளுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது தாய்லாந்தோட 40 வகையான மூலிகைகளை வந்து ஒரு துணி மூட்டை மாதிரி வந்து கட்டி அதை ஆவியில் வந்து வேக விட்டு அது வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்மளுக்கு எடுத்து உத்தரம் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வலியாக இருக்கட்டும் இல்லை கொழுப்பு கட்டியாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாமே வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இந்த மசாஜ் பண்ணும்போது அவ்வளோ சுகமாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டோன் மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எரிமலை லாவா கற்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த கல்லெல்லாம் எடுத்து ஆவியில் வந்து நல்லா சூடு பண்ணி மசாஜ் பண்ணுவாங்க. இந்த எரிமலை கல்லை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரெஷர் பாயிண்ட்லாம் வச்சு பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வலியெல்லாம் போய் ஒரு புத்துணர்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி அண்ட் சால்ட் மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. நான் வந்து தாய்லாந்து, பாலி இங்கெல்லாம் போயிருக்கும்போது நம்ம குளிக்கிறதுக்காகவே அங்கே ஒரு விதமான உப்பை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த
உப்பை பயன்படுத்தி கூடவே சுத்தமான அணியும் அதில் சேர்த்து நம்ம உடம்புல வந்து மசாஜ் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரியான மசாஜ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்ஸ் எல்லாம் வந்து வெளியே போய் நம்மளுடைய தோலுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பண்ணிக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவேரா மசாஜ். ஸோ நம்மளுக்கே வந்து தெரியும் சோற்று கற்றாயில் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலிவேரா ஜெல்ல வந்து நம்ம முகத்துக்கு வந்து பூசிக்குவோம். ஸோ இதே ஆலிவேராவை வச்சு நம்ம உடம்பு ஃபூரா மசாஜ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆலிவேரா வச்சு நம்ம உடம்பு ஃபுல்லாக மசாஜ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். இந்த ஆலிவேரா மசாஜ் பண்ணி முடிச்சதும் ஆலிவேரா குளியலும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அது அடுத்ததான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல் இருக்கு இல்லையா, அதையும் மயில் இறக்கையும் வச்சு நம்மளுக்கு வந்து வருடுவாங்க. அந்த மணியிலிருந்து வரக்கூடிய அந்த லைட்டான சவுண்டும் அந்த வருடலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு விதமான மன நிம்மதியை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி தெரப்பியை நம்ம பண்ணும்போது ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை தவிர்த்து இன்னும் பல டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட மசாஜ் வந்து இருக்குது. இதை எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் பாத் டப்பாக இருக்கட்டும் ஜக்குசியாக இருக்கட்டும் விதவிதமாக இருக்குது. அது எல்லாமே என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டோம் இல்லையா அந்த பழமையான புத்தர் கோயில் ரூமில், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதி மரத்துக்கு அடியிலேயே வந்து மிகப்பெரிய ஜக்குசி இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு பபுள்ஸை நிரப்பிடுவாங்க. அதில் நம்ம போய் குளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த ஜக்குசியை பொறுத்தவரையிலையும் லைட்டும் வந்து கலர் கலராக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த பபுள்ஸ் நாலா பக்கமும் மசாஜ் பண்ற மாதிரி வந்து தண்ணி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். இந்த ஜகுசில நம்ம குளிச்சிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரவுனிஸ் வந்து ரெடியா இருக்கும். சோ சுட சுட கேக், ஜில்லுன ஐஸ்கிரீம், கூடவே சாக்லேட் இதெல்லாம் mix பண்ணி சாப்பிடும்போது சோ அவ்வளோ நல்லா இருக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மில்க் பாத். துபாய் தீம்ல இருக்கக்கூடிய ரூம்ல ஜகுசி இருக்கு இல்லையா, அதல வந்து மில்க் பாத் வந்து ரெடியா இருந்தது. நம்ம மசாஜ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே வந்து ஓபன் ஆகி இருக்கும். இந்த மில்க் பாத்ல நம்ம குளிக்கும்போது நம்ம ஸ்கின்னுக்கு சாஃப்ட்னஸும் உடம்புக்கு புத்துணர்ச்சியும் நம்மளுடைய முடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஊட்டச்சத்தும் வந்து கிடைக்கும். கற்றாயை வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து பாத் டப்பில் கற்றாயெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருப்பாங்க. அந்த பாத் டப்பில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் நம்ம போய் குளிக்கும்போது நம்ம உடம்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்றாயோட சாரும் அதனுடைய நன்மையும் உள்ளே போய் குளிர்ச்சியாகவும் இளமையாகவும் இருக்கும். இதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இருக்குது. இதை பற்றி நான் சொல்ல கிடையாது, நம்மளுடைய சித்தர்களே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. கூடவே ஜூஸு ஐஸ்கிரீம் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம பாத் டப்பில் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை எல்லாமே சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை குளியல். தாய்லாந்து கோயில்களில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மூலிகையோட பவுடரை வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு பாத் டப்பில் மூலிகை குளியல் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ கூடவே நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த மூலிகையை தடவி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத் டப்பில் வந்து நம்ம குளிப்போம். இதில் நம்ம குளிக்கும்போது அந்த மூலிகையோட வாசம் நல்லாவே நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். நம்மளுடைய மனசுக்கும் உடலுக்கும் ஒரு புது அமைதி வந்து கிடைக்கும். அதுக்கடுத்ததான் வந்து குகை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ பொதுவாக நம்மளுக்கு அருவியில் குளிக்கணும் அப்படின்னா அவ்வளோ நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ரூமில் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அங்கே அருவியில் குளித்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த அருவியோட சத்தம் அந்த மனநிலைக்கே நம்மளை வந்து கொண்டு போயிடும். கூடவே நம்ம உடம்புல ஒரு விதமான அதிர்வலையை உண்டாக்கி நம்ம உடம்பை வந்து சீராக வச்சுக்கும். அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோனா பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது உட்டிலேயே வந்து ஒரு ரூமு சேர் இதெல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டான டெம்பரேச்சரை வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு உள்ள நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த வேர்வையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா கதகதப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மணாலி, காஷ்மீர், ஐஸ்லாண்ட் குளிர் பிரதேசங்களில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அதுக்கடுத்ததாக விச்சி சவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஒரு பெட்ல வந்து வாழை இலையெல்லாம் போட்டு அது மேலே வந்து நம்மளை படுக்க வச்சு வாழை இலையை வச்சு ஒரு ஸ்க்ரப் ரெடி பண்ணி அதில் நம்மளுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க. கூடவே வாழை இலையை நம்ம உடம்பு மேல போத்தி கட்டிட்டு ஸ்ட்ரீமிங் வந்து ஆன் பண்ணிடுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏத்த மசாஜ் இது வந்து. இந்த மசாஜ் பண்ணிட்டு வெளியே வரும்போது உங்க உடம்பு லேசான மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஸ்க்ரப் மசாஜ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க நாலா பக்கம் இருக்கக்கூடிய செவுத்துல இருந்து ஒரே சீரான போர்ஸ்ல வந்து தண்ணி நம்ம உடம்பு மேல வந்து அடிக்கும். ஏற்கனவே நம்ம மசாஜ் பண்ணதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே வந்து ஓபன் ஆகி வெளியே வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே போய் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து
கிடைக்கும். இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்து உட்காரும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன் கலந்த ஒரு கிரீன் டீ வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை குடிச்சு முடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான திருப்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம மனசுக்காக இருக்கட்டும் ஒரு விதமான புத்துணர்ச்சி வந்து இருக்கும். அதை நம்ம அங்கே இருக்கும்போது நல்லாவே வந்து உணர்வோம். இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஒவ்வொரு மசாஜுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கேஜும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இங்கே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கோ இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நம்பரு அதுக்கு கால் பண்ணி இந்த மசாஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னாவே அவங்க தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் மசாஜ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். எங்களை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம். நாங்கய்யா எப்படி இருந்தது மசாஜ்? நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. டிஃப்ரெண்டாக ஒரு வித்தியாசமாக இருந்தது. நல்லா இருந்ததுங்களா? சூப்பர் சூப்பருங்கய்யா. அவ்வளோதான், கிளம்பலாங்களா?